அமைப்பு சாரா தொழிலாளர் கூட்டமைப்பின் சார்பில் எங்களுடைய முக்கிய கோரிக்கை மத்திய அரசு ஒன்றிய அரசு இன்றைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. அந்த தொகுப்பு சட்டங்களினால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் மாநில சட்டங்கள் பாதிக்கப்படுகின்றன. மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொழில் வாரியான நல வாரியங்கள் ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட வாரியங்கள் இன்றைக்கு கலைந்துவிடும் ஆபத்து இன்றைக்கு ஏற்பட்டுள்ளது. கலைஞர் காலத்தில் தொடங்கப்பட்ட பல்வேறு தொழில் வாரியான நல வாரியங்களும் இன்றைக்கு பாதிக்கப்பட உள்ளன. மத்திய அரசு சொல்லுகிறது, நாங்கள் ஒரு வாரியம் கொண்டு வருகிறோம், அது ஒத்த வாரியமாக கொண்டு வருவோம், தொழில் வாரியான வாரியம் கிடையாது, அதற்கு ஒரு லெவி முறை கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாம் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு ஆட்டோ தொழிலாளர் நல வாரியம் என்றால் சாலை வரியில் 1% அதில் கிரெடிட் பண்ணுறாங்க. மீனவர் நல வாரியம் என்று சொன்னால் அதில் 1% பல்வேறு தொழில்களிலிருந்து இருக்கிறது. கட்டுமான தொழிலாளருக்கு 1% எஸ்டிமேட் காஸ்டில் 1% கலெக்ட் பண்ணுறாங்க, அதை மட்டும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கட்டுமான வாரியம் மட்டும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் வேறு எந்த வாரியத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆனால் கட்டுமான வாரியத்திலையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற பாதுகாப்பு விதிமுறைகள் அனைத்தையும் எடுத்துட்டாங்க. தொழிலாளி மேலேருந்து விழுந்து சாகட்டும்னு நினைக்கிறாங்க. உண்மையில் அவ்வளவு மன வேதனைப்படுகிறது அந்த சட்டத்தை நினைத்தோம் என்றால். அதனால் இன்றைக்கு தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டிய ஒன்றிய அரசு இன்றைக்கு தொழிலாளியை ஒரு கிள்ளுக்கீரை போல் தூக்கி எறிகின்ற ஒரு மனோபாவத்தை தான் இந்த சட்டங்களை பார்க்கிறோம். இந்த நிலை நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கிய கோரிக்கை. அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில சட்டங்கள், தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சட்டம், தமிழ்நாடு மீன் மற்றும் மீன் சார்பு தொழிலாளர் சட்டம் நலச்சட்டம், அதே போல் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் நலச்சட்டம், பிறகு அனைத்து 30 தொழில் வாரியான நல வாரியங்களையும் பாதுகாக்கப்பட வேண்டும். அது பாதுகாப்பதற்காகத்தான் இன்றைக்கு இன்றைக்கு நாங்கள் கூடியிருக்கிறோம். ஒரு அடையாள உண்ணாவிரதம் நடத்துவதற்காகத்தான் நாங்கள் அனைவருமே இங்கு கூடியிருக்கிறோம் என்பதை மட்டும் கூறிக்கொள்கிறேன். மாநில அரசும் மத்திய அரசும் இன்றைக்கு ஒன்றிய அரசு திரும்ப பெறணும். மாநில அரசும் இன்றைக்கு அதையும் மறுதளித்து இதை இந்த சட்டங்களையும் நல வாரியங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கை. அதே நேரத்தில் இன்னொரு ஒரு பிரச்சனை இப்போ வந்திருக்கு. மத்திய அரசே இப்போ வந்து பதிவு பண்ணுறாங்களா, எங்கே பார்த்தாலும் சிஎஸ்சின்னு ஓப்பன் பண்ணி அவங்க வந்து தொழிலாளியை பதிவு பண்ணுறாங்களா, அதுக்கு கேட்டால் சுப்ரீம் கோர்ட் ஆர்டருங்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உச்ச நீதிமன்றத்திடம் இவங்க உண்மையை சொல்லணும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் விவசாய தொழிலாளர் உட்பட 2.5 கோடி பேர் பதிவு செய்யப்பட்டவர்கள் இருக்காங்க. அந்த பதிவு செய்த விஷயத்தை அவர்கள் ஏன் உச்சநீதிமன்றத்தில் சொல்லவில்லை? உச்சநீதிமன்றத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பதிவு பண்ணியிருக்காங்களே, அதையெல்லாம் ஏன் சொல்லலை? கேரளத்தில் 25 நல வாரியங்கள், 19 மாநில சட்டங்கள், அதையும் பாதுகாக்க வேண்டும் அல்லவா? அதையெல்லாம் மத்திய அரசுக்கு கவலை இல்லை. யார் எப்படி போனால் என்ன, நாம் ஏதோ ஒன்று பண்ணினதான் வந்து பாசாங்கு பண்ணக்கூடிய ஒரு தொழிலாளியை குப்பையில் போடக்கூடிய ஒரு ஒன்றிய அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஒன்றிய அரசாங்கம் சமீபத்தில் 4 தொகுப்பு சட்டங்கள் கொண்டு வந்து ஒவ்வொரு மாநிலத்தினுடைய மாநில அதிகாரத்தை முடக்கக்கூடிய செயலை ஒன்றிய அரசாங்கம் செய்கிறாங்க. இதை எதிர்த்து கிட்டத்தட்ட 6 முறை போராட்டம் நடத்தி பேரணி நடத்தியிருக்கிறோம், உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்கோம், கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்கோம். கடந்த ஆட்சியில் இதுக்கு எந்த விதமான பிரதிபலனும் எங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் இன்றைய தினத்தில் அனைத்து தொழிலாளர்கள் சார்பாகவும், கட்டுமான தொழிலாளர்கள், ஆட்டோ கார் கூலி தொழிலாளர்கள், நெசவாளிகள், அனைத்து தொழிலாளர்கள் சார்பாகவும் இன்று இந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். ஒன்றிய அரசு இந்த தொகுப்பு சட்டத்தை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதற்கான ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில், நாளைய தினத்து சட்டமன்றம் நடக்குது, அதற்கான ஸ்டாலின் அரசாங்கம் இதற்கான ஒரு உறுதிமொழியை கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை. இந்த ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய அந்த தொகுப்பு சட்டத்தினால மக்கள் செலுத்தக்கூடிய அந்த 1% வரி, அந்த வரி ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய கூலி தொழிலாளர்கள், நிலையில்லாத சம்பளம் இல்லாமல்
செத்தா காசு கிடையாது, பிஎஃப் கிடையாது, இஎஸ்ஐ கிடையாது, இது போன்ற இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்காக வசூலிக்கக்கூடிய அந்த தொகையை மத்திய அரசாங்கம் கையகப்படுத்தக்கூடிய ஒரு செயலில் ஈடுபடுறாங்க. இதை வன்மையாக கண்டிப்பதோடு ஒன்றிய அரசாங்கம் தான் எந்த திட்டமாக இருந்தாலும் கொண்டு வரணும். அது போன்ற ஒரு செயலை இந்த 4 தொகுப்பு சட்டத்தில் கொண்டு வராங்க. இதை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த மாட்டோன்ற ஒரு உறுதிமொழியை தமிழக அரசு கொடுக்கணும் அப்படின்றத நாங்கள் கேட்டுக்கிறோம். அதே சமயம் தொழிலாளர்கள், குறிப்பாக ஆட்டோ தொழிலாளர்கள், கால் டாக்ஸி, சுற்றுலா, வாகன ஓட்டுநர்கள் அனைவருக்கும் சிறப்பாக வாகன உரிமம் பெறப்போகும்போது, ஓட்டுநர் உரிமம் பெறப்போகும்போதே வாரியத்தில் பதிவு செய்ய பண்ணக்கூடிய ஒரு திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வரணும் அப்படின்றத எங்களுடைய அமைப்பின் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம்.